ஹாய், நான் தான் உங்க செல்வா. இன்னைக்கு நம்ம கிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ என்னென்ன கிக்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். நிறைய கிக்ஸ் இருக்கு, நம்ம செலக்டிவா கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம் இன்னைக்கு. சோ இது பாத்தீங்கன்னா மெயினா உங்களோட ஹிப்ஸ், அப்புறம் உங்களோட க்ளூட்ஸ் அண்ட் தைஸ் ஸ்ட்ரெந்தன் பண்ணி டோன் பண்ணி கொடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் புது புது வீடியோஸ் வரும்போது. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் லெக் ரைஸ், ஃப்ரண்ட் ரைஸ் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கோங்க. ஒரு 10 ரெப்பிடேஷன் வச்சுக்கோங்க ஈச் லெக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இன் அண்ட் அவுட் ஸ்விங் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது உங்களோட ஹிப் ஃப்ளெக்சர்ஸ், உங்களோட குவாட்ரிசெப் மசில், அப்புறம் உங்களோட இன்னர் தைஸ் அண்ட் அவுட்டர் தைஸ் ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகும். இதுவும் ஒரு 10 ரெப்பிடேஷன் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் பண்ண முடியலன்றவங்க சப்போர்ட் வச்சுக்கோங்க, சப்போர்ட் வச்சு பண்ணிக்கோங்க. லைக் சேர் இல்லைனா ஒரு வால் சப்போர்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கிக், ஃப்ரண்ட் கிக் பண்ணும்போது லெக் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லெக், ஒரு லெக்கில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் லெக் ஸ்டான்ஸில் தான் இருப்பீங்க. சப்போர்ட் வேணால் வச்சுக்கோங்க. நீஸை லிஃப்ட் பண்ணி கிக் பண்ணிக்கோங்க. டென் ரெப்பிடேஷன்ஸ் போதும். இதுவும் அப்படி தான் உங்களோட ஹிப் ஃப்ளெக்சர்ஸ், அப்புறம் உங்களோட குவாட்ரிசெப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். கோர் நல்லா என்கேஸ் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சைட் கிக். ஸ்லோவாக பண்ணிக்கணும், நல்லா பாருங்கள். லெக் லிஃப்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் வேணால் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் பண்ண முடியலன்னா லிஃப்ட் பண்ணிவிட்டு சைடில் லைட்டாக லீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. இது உங்களோட க்ளூட்ஸ் அவுட்டர் தையெல்லாம் நல்லா ஃபீல் தெரியும் உங்களுக்கு. சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் கிக் தான். இப்போ அந்த காலை கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு கிக் பண்ணணும். பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும். பார்க்கலாம். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்களோட ஹிப்புக்கெல்லாம், ஹிப் அண்ட் க்ளூட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து லஞ்சஸ் வித் ஃப்ரண்ட் கிக். லஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட் கிக் பண்ணிக்க வேண்டியது. ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 10 ரெப்பிடேஷன் வச்சுக்கோங்க. உங்களோட க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், உங்களோட குவாட்ஸ் எல்லாமே நல்லா ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு மசில்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்குவாட் அண்ட் சைட் கிக். சி, ஸ்குவாட் பண்ணிவிட்டு மேலே வரும்போது சைட் கிக். நீங்கள் எல்லாம் என்னோட நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
நல்ல பர்ன் ஆயிருக்கு காலெல்லாம். ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஹூக் கிக். ஆல் ஃபோர் பொசிஷன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சி லெக் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே கிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் க்ளூட்ஸ் நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் டாங்கி கிக். லெக் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லெக் மட்டும் லிஃப்ட் பண்ணி பின்னாடி கிக் பண்ணிக்கோங்க. இது உங்களோட க்ளூட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.